விட வேண்டியதை விடுதல், பற்றை அறுத்து கொள்ளுதங்கிறது தான் வைராக்கியம். அப்போ அந்த வைராக்கியம் வளர்த்துக்கிறது என்ன பண்ணணும்னால், மேலே மேலே பகவானிடத்தில் விருப்பத்தை வளர்த்துட்டே போங்கோ, இது தானே நம்மளை அறியாமலே விட்டுப்படும். இதுக்குன்னு தனி முயற்சியெல்லாம் பண்ணவே வேண்டாம். ரெண்டு விஷயம் நடந்ததுன்னா ரெண்டு பயன் கிடைக்கும். ஒன்று, உலகத்தினுடைய தோஷம் கண்டப்பட்டுட்டே இருக்கணும். ரெண்டு, பகவானுடைய குணங்கள் கண்டப்பட்டுட்டே இருக்கணும். இறைவனுடைய நல்ல பண்புகள் மனசில் படப்பட, என்னமா இருக்கார், என்ன குணம், என்ன அழகு, என்ன பெருமை, அது பட்டுதுன்னா ஆசை வளர்ந்துட்டே போகும். அதே சமயம் நம்மளை சுற்றி இருக்கிறவா, உறவுக்காரா, உலகம், அது இதெல்லாம் பார்த்து என்னம்மா ஏமாத்திருக்கா, என்னம்மா வச்சிருக்கா, என்னம்மா நமக்கே குழி தோண்டி விட்டுருக்கா, என்னம்மா காலை பிடிச்சி இழுத்து விட்டுருக்கா, இதெல்லாம் புரிய புரிய தானே இதில் வைராக்கியம் வந்துடும். பகவான் இந்த லோகத்தை எப்படி அமைப்பு பண்ணியிருக்கார், அதை எப்படி அழகாக சித்திரமாட்டம் வரைஞ்சிருக்காருனால் தானே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எல்லாரும் பாடம் புகட்டிடுவா, கட்டமே பட வேண்டாம். இவா இப்படித்தான் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நேரம் ஆகும். என்ன ஒன்று, ரொம்ப நேரமாகிடுதுன்னா பிராணம் போகிற நாள் வந்துடும். அதுக்குள்ளியான என்னான்னு தெரிஞ்சு விட வேண்டியவாளை விடணுமோ இல்லையோ. வேத நூல் பிராயம் நூறு மனுஷர்தாம் புகுவரேலும் பாதி முறங்கி போகும் நின்ன இப்பதினையாண்டு பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமானகருளானேன்னு தொண்டரடிப்புடியாழ்வாருடைய போஷரம். பிறவி வேண்டேன் என்ன ஆழ்வார் பிரார்த்திக்கிறார், இதுவே வைராக்கியத்தின் வெளிப்பாடு தானே. எனக்கு பிறவியே வேண்டாம்னு சொல்கிறார்னா வைராக்கியம் வேணும், வந்திருக்கு அவருக்கு. இப்போ அப்போ அது எதனால் வந்தது, ஏன் வைராக்கியப்படுறாருனால், அவர் அந்த பாட்டிலே எல்லாத்தையும் சொல்லிட்டார். நான் கர்ப்பத்தில் இருக்கிறச்சே பட்ட பாட்டை நினச்சா நிச்சயமாக வைராக்கியம் வந்துடும். ஏன்னா பிறக்கிற சமயத்துக்கு பட்ட பாட்டை நினைத்தா வைராக்கியம் வந்துடும். எங்கள் அப்பா அம்மா என்னை வளர்க்குறதுக்கு பட்ட பாட்டை பார்த்தா அப்படியும் வைராக்கியம் வந்துடும். அதுக்கப்புறம் என் உறவுக்காரர்லாம் என்னை நடத்தின அழகு இருக்கு பாருங்க, அதை நினச்சா நிச்சயமாக வைராக்கியம் வந்துடும். ஒன்றுமே வேண்டாம், நானே பண்ணியிருக்கிற தப்புகள் இருக்கு பாருங்க, அதை நினச்சாலும் வந்துடும். இந்த உடம்பு எனக்கு எத்தனை நல்ல நல்ல பாடம்லாம் சொல்லி கொடுத்துருக்கு தெரியுமோ. சின்ன வயசு அழ தெரியாது, அப்படியே பசி சின்னாலும் அழறத்துக்கு மட்டும்தான் தெரியும், பசிதாகம் சொல்கிறது கூட தெரியாது. வேத நூல் பிராயம் நூறு, நூறு ஆண்டுகள்னு வேதம் நமக்கு கொடுத்துருக்கு. மனுஷர்தாம் புகுவரேலும், எத்தனை பேருக்கு அந்த நூறு கிடைக்க போகிறதோ தெரியாதே. சிலருக்கு 50, சிலருக்கு 60, சிலருக்கு 98, அது என்னமோ கிழக்கு பக்கம் நாட்டுக்கு போனால் தான் 120, 130ங்கிறா. ராமானுஜர் காலத்துலனா நம்ம நாட்டிலே 120 இருந்திருக்கா. இப்போ எங்கேயானு இருக்காளர்னா அது ஜப்பானில் இருக்கிறார், சீனாவில் இருக்கிறாருங்கிறார். ஏன் அங்கே தான் எல்லாரும் இருக்கா? அப்போ வேத நூல் பிராயம் நூறு மனுஷர்தாம் புகுவரேலும், அதில் பாதி வருஷங்கள் தூக்கத்திலே கழிச்சுடுறோம், ராத்திரி ராத்திரி தூங்கி போடுறோம். இப்போல்லாம் ரொம்ப தள்ளி கொண்டுட்டு போகும். பலரும் 12 மணிக்கு தான் தூங்குறா, கார்த்தால 7 மணி வரைக்கும் முழிச்சுக்கிறது இல்லை. இப்போது கேட்டால் 7 மணி தூங்கணும், எப்போ படுத்துன்னு, எப்போ எழுந்திருந்தா என்னங்கிறா. ஆனால் தர்மசாஸ்திரத்தில் சூரியன் உதிக்கும் போது நாம் தூங்கிட்டு இருக்கக்கூடாதுங்கிறது. ஒருத்தர் பதில் சொன்னார், கண்டிப்பாக சுவாமி, எங்களுக்கு சூரியன் எப்போ உதிச்சிருக்காருனே தெரியாதே, அவர் எப்போ நித்தியப்படி உதிப்பார், ஆனால் அவர் உதிப்பாராங்கிறத நம்ம பார்க்கணுமா. இத்தனைக்கும் சூரியோதயத்தின் போது சந்தியாவந்தனத்தில் காயத்ரி ஜபம் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும் என்று தான் சந்தியாவந்தன மந்திரத்துக்கு விதியே சொல்கிறார். அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோமா. இப்போ அதனால் ஒரு 10 மணிக்காக படுத்துக்கணும், 5 மணிக்கு எழுந்துடணும், 4 மணிக்கே எழுந்திருக்கணும்னு வா, முடியலையா, 5 மணிக்கான எழுந்திருக்க வேண்டும். அப்படி எழுந்து நித்தியம் காரியம் கிரமம் எல்லாவற்றையும் பண்ணிட்டு இருக்கணுமோ இல்லையோ. அப்போ ஆழ்வார் சாதிக்கிறார், வேத நூல் பிராயம் நூறு மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் ராத்திரி தூங்கி காத்தால் எழுந்தா, தூங்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தயார் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் போயிடுறது, எழுந்த உடனே தூக்க கலக்கத்திலேயே 1 மணி நேரம் போயிடுறது, அப்படியே கூட்டி கழிச்சோம்னா பாதி நாள் போயிடுது. இதெல்லாம் இப்போ ராத்திரி மட்டும் தூங்கினான், ஒருவேளை பகலில் தூங்குற பழக்கம் இருந்துருத்துனால் கார்த்தால் எழுந்திருப்போம், எல்லாம் தழுகையெல்லாம் பண்ணியாச்சு, பெருமாளுக்கு பண்ணாச்சு, திருவாராதனை ஆயிடுத்து, சாப்பிட்டு முடித்தாச்சு, அடுத்தது என்ன பண்ணோம்னால் தொடர வேண்டிதான். தொடர வேண்டிதான்னா கார்த்தால் 5க்கு விட்டுருக்கமோ இல்லையோ. அப்போ அந்த விட்டுறதுலேயே அந்த மறுபடியும் தொடர போகிறோம். 3 மணி நாள் மறுபடியும் தூங்கினார், 4 மணி ஆச்சுனால் கேட்டால் கோவிலில் இப்படித்தானே பண்ணுறாங்கிற. அவள் கார்த்தால் எழுந்து காலசந்தியெல்லாம் ஆயிடுத்துனால் உச்சிக்கால ஆனவுடனே பெருமாள் சேனிச்சு நுடுறாரோ இல்லையோ. மறுபடியும் உத்தாபன் வடக்கெல்லாம் யாத்திரை போனிடுனார், சாயங்காலம் 4:30 திறந்து உத்தாபன் ஹாரத்தி உத்தாபன் ஹாரத்தின்னு வா, மறுபடியும் ஒரு தினம் ஹாரத்தி, சீக்கிரமே 8:30 சயனிச்சுன்றார். அவர் தான் சுவாமி நல்ல போகத்தில் இருக்கிற பெருமாள், நன்னா அனுபவிக்கிறார் என்னால். இவன் அந்த மாதிரி பகலும் தூங்க ஆரம்பித்தாம்னால் பாக்கி 50 வருஷம் கிடைக்காது. நின்னை 15 ஆண்டுன்னு அழ்வார் பாட்டோ இல்லையோ, பகல் வேளையிலையும் தூங்கினால் 15, 15, 50 இல்லை 10, 5, 15 தான் மிஞ்சும். கூட்டிக்குங்க, பெருக்காதீங்க. 15 ஆண்டுன்னு தமிழில் சொன்னால் 15 ஆண்டுன்னு அர்த்தமோ இல்லையோ. அப்போ 15, 50 வச்சுக்க வேண்டாம், 10, 5, 15 ஆண்டு தான் மிச்சம். அந்த மிச்ச ஆண்டுக்குள்ளே என்னத்தை சாதிச்சிட போகிறோம்,
நின்னை 15 அதில் கணக்கு சொல்கிறார். இப்போ பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே. பேதை 15 வருஷம் பகலில் தூங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே முதல் 3 வருஷம் ஒன்றுமே தெரியாது, பசிச்சா அழை மட்டும்தான் தெரியும், என் மலமூத்திரத்தை விளக்கி கொள்றதுக்கு கூட எனக்கு தெரியாது. சரி, அடுத்தது பாலகன், வயசு 5-6 வயசு. இப்போ நான் சொல்ல தெரியுமே என்ன, விளையாட்டு விளையாட்டு விளையாட்டு. காற்றால எழுந்து விளையாட்டுக்கு போனால் சாயங்காலம் வரைக்கும் அடிக்கிற வெயில் அத்தனை வீணா போகாமல் இந்த குழந்தை தலையில் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு விளையாட்டு. உடம்பான குழச்சிருந்தது போ, ஏன்னா விளையாட்டுக்கு போனால்னா நல்லா ஆரோக்கியமாக இருப்பாள் இல்லையோ. இப்போ அந்த மாதிரிலாம் குழந்தைகள் விளையாட போடுறதாகவும் தெரியல, உட்காண்டிருக்கிறதெல்லாம் கணிப்பறி முன்னாடி உட்காண்டிருக்கோம், இல்லை கைபேசியை வச்சுட்டுருக்கா, தட்டுறா தட்டுறா தட்டுறா, வேகமாக இப்படி தட்டின்றே இருந்தால் போயிட்டு. அதைத்தான் அல்ப அஸ்திர பலம்னு சொல்கிற பொருள். இத்தனை அஸ்திரம் அஸ்திரம்னு சொன்னேன் இல்லையோ, தொலைக்காட்சியில் கூட யாரும் 1:30 கூட ஒன்றையே பார்க்குறதே இல்லை, உடனே தட்டுறார் 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 மாற்றின்றே இருக்கு. அந்த வேகத்தில் மாறினா இவன் என்னத்தை பார்க்க முடியும், அஸ்திரம் அதுலேருந்தே தெரியுது. அதே கைபேசியில் பார்த்துருக்கானா தட்டுறான் தட்டுறா மாற்றின்றே இருக்கு. இதைத்தான் அல்ப பலம் அஸ்திர பலம் போடுது. ரெண்டு பேர் இப்போ எந்த புகைவண்டி நிலையத்துக்கு போங்கோ, ஆகாய விமான நிலையத்துக்கு போங்கோ, இந்த இருக்கையில் ஒருத்தர் உட்காண்டிருக்கார், இந்த இருக்கையில் உட்காண்டிருக்கார், ரெண்டு பேரும் அக்காவும் தம்பியும், இவன் அக்காவும் தம்பி ரெண்டு பேரும் கையில் வச்சுன்னு பேசிகிட்டே இருக்கா, யார்கிட்டயோ ஒருவர் பேசுகிறார் யார்கிட்டயோ அவர் பேச, இவா ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கா, இவா ரெண்டு பேரும் ஒத்தருக்கொத்தர் பேசிக்கிறத கைபேசி மூலமாக பேசுகிறா, அதில் கையில் இருக்கிற தகவல் தொடர்பு செய்தி மூலமாக பேசிட்டுருக்காள் என்னால், ஏனோ மக்களுக்கு மக்கள் பேசுகிறதே இப்போ யாருக்கும் பிடிக்கல, யந்திரத்தோட பேசுறதுக்கு தான் பிடிச்சிருக்கு. ஏன்னு யோசிச்சு பார்த்தா மக்களோட பேசினோம்னா சகிப்புத்தன்மை வேணும், யந்திரத்தோட பேசினோம்னா நம்ம அது சகிச்சு நடும், நம்மளை அது நல்லா சகிச்சு நடுமோ இல்லையோ. ஆனால் மனுஷனோட பேசி போனோம்னா அவர் சொல்கிறது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கணும், அவர் ஆமான்னுவர் இல்லைன்னுவர் இவரோட சகிச்சுக்க வேண்டியிருக்கும்போ, வேண்டாம் சுவாமி நம்ம எப்பவுமே இவரோடையே பேசிட்டு போமென்னால் இது மெதுவாக மன அழுத்த நோயில் கொண்டு போய் விட்டுடும். ஏன்னா மனுஷன் மனுஷனோட பழகினாத்தான் நல்லா இருக்குமே தவிர வெறும் இப்போ மிருகத்தோட பழகினா கூட தேவையில்லை, அது கூட நல்லா சொல்லிக் கொடுக்கும் போது. ஆனால் எப்பவுமே யந்திரத்தோட பழகி அதில் ஒரு விளையாட்டு, அந்த உலகமே ஒரு தனி உலகம், அந்த உலகத்திலேயே நம்ம வாழணும்னு ஆரம்பித்தோம்னால் ஆழ்வாருக்கு தெரிஞ்சிருந்தால் இதையும் சேர்த்து பாடியிருப்பார், ஆனால் அவர் காலத்தில் அது இல்லையோ இல்லையோ. அதனால தான் மனுஷர் தாம் புகுவரேலும் பாதி முறங்கி போகும் நின்னை 15 பேதை பாலகன் அதாகும். ஆழ்வார் ஏதோ பேதைன்னு சொன்னார் சிசு, பாலகன்னு சொன்னார் விளையாட்டு பருவம், ஏதோ ஒன்று அதாகுங்கிறாரு அதுன்னா என்ன, அதுன்னு ஒரு பருவமானால் அதுங்கிறதான் இளமை பருவம். தொண்டரடிப்பொடி ஆழ்வாரே இளமை பருவத்தில் பட்ட பாடு, திருவரங்கநாதனையே மறந்தது, தேவதேவிக்கான்னு ஒரு கணிகாஸ்திரிக்கு ஆசைப்பட்டது, கடைசியில் அவர் வந்த அந்த தோட்டம் நந்தவனத்திலேயே அவள் காமக்கு மயங்கினது, ரொம்ப நாள் பெருமாளுக்கு பூ தொடுத்ததை விட்டுடது. இந்த கதையெல்லாம் விப்ரநாராயணர் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் கதை கேள்விப்பட்டிருக்கிறது. அப்போ இளமை அவருடைய படுத்தின பாட்டை யோசிக்கிறார், இளமைன்னு பேர் சொல்கிறதுக்கு கூட அவருக்கு பயமாக இருக்குது. அதனால தான் பேதை பாலகன் இளமை என்று சொல்ல வேண்டியவர். பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் என்ன இளமைன்னு வாய் திறந்து சொன்னால் அது திரும்ப வந்து பிசாசாகும் பிடிச்சுன்னு போடுறதேன்னு அவருக்கு பயமா, அதனால தான் அதுன்னே சொல்லி விட்டுட்டார். பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம், இன்னும் கொஞ்சம் வயசாச்சு, 40-42 வயசு ஆயிடுது, இப்போ பொறுப்பு வந்துடுதோ இல்லையோ. இப்போ பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கிறத பார்க்கலாமானால் பார்க்கலாம்னு சொல்லி எழுந்திருக்கிறதுக்குள்ளே சுளீர்னு முட்டியை வலிக்கிறது, சரி போலாமாக்கோன்னு சொல்லி பையை தூக்கிறதுக்குள்ளே தூக்கவே முடியல, தோள்பட்டையை வலிக்கிறது. இப்போது அதான் பிணி பசி மூப்பு துன்பம். பிணி ஒரே வியாதிப்படுத்துறது, பசி எழுந்து அப்படி இப்படி போகிறதுக்குள்ளே ஒரு நாளைக்கு நீ பலமுறை சாப்பிடுங்கிறார் வைத்தியர். அப்போல்லாம் காற்றால 10:30 சாப்பிடுவோம், ராத்திரி 8 மணிக்கு சாப்பிட்டுருந்தோம், ஒழுங்காக இருந்திருந்தோம், அதெல்லாம் கிடையாதுங்கிறார். 8, 12, 4, 8, 12, 4, 8 ராத்திரி தலைமாட்டிலே ஏதானு வச்சிருந்தா அதையும் எடுத்து வெண்டு வாயில் போட்டுங்கோங்கிறார். அப்போ தான் அவ்வளவு தான் உங்களுக்கு முடியும்னால் இது பிணி படுத்துகிற பாடு போ, பசி படுத்துகிற பாடு, அப்பிணி பசி மூப்பு இது எல்லாத்தோடையும் போராடி நம்ம திரும்பி பார்க்கறதுக்குள்ள வயசு என்னாச்சுன்னா சுவாமிக்கு சட்டப்த பூர்த்தி ஆங்கிறான். சரி பரவாயில்ல, இப்பெல்லாம் வைத்தியர்களுடைய முன்னேற்றத்தாலும் அயரா உழைப்பாலும் நிறைய வயசு கொடுத்துட்டாக்கும், இப்போ சராசரி வயசெல்லாம் ரொம்ப வசந்து போச்சு, இருக்கலாமானால் இருக்கலாம், வயசு ரொம்ப இருக்கு ஆயுள் நிறையா இருக்கே தவிர ஆரோக்கியம் இல்லையே. இது இத்தனையும் மருந்து மாத்திரை அடிப்படையாகவே கொண்டு போயிருந்தோம்னால் அதனால தான் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டே நரங்கமா நகருளானே. இத்தனை வம்பும் இருக்கிறதுனால எனக்கு பிறவியே வேண்டாம், கர்ப்பத்தில் இருக்கிறச்சே பட்ட கட்டங்கள்,
ஜனனத்தின் போது பட்ட கஷ்டம், மாதா அவனுடைய உல்பம் குடத்துக்குள்ளே இருப்பனா, கிருமி கீட்டம் புழு பூச்சி லட்சோபலட்சம் புழு பூச்சி உடம்புக்குள்ளே இருக்குது. நம்ம உடம்புல எத்தனையோ புழு இருக்கு இல்லையோ, அது இந்த பூத கண்ணாடியில் வச்சு நமக்கு உடம்பு சரியில்லைன்னா பரிசோதனை பண்ணுற பாருங்க, அதில் பார்த்தா நெளியிறது எங்கே நெளிஞ்சின்னு இருக்குன்னு இவன் கேட்குறான். உமக்குள்ளதாங்கிறான், வேற எங்கேயோ நெளிஞ்சின்னு இருக்கலே, எல்லாம் உமக்குள்ளேயே சரீரத்துக்குள்ளே தான் லட்சமும் நெளிஞ்சின்னு இருக்கு. அம்மா கொஞ்சம் உப்பு கூட போட்டு சாப்பிட்டுட்டா அதன் வழியாக போய் இதுக்கு உப்பு கறிக்கிறது. அவள் அன்றைக்கி காரத்தை கூட சாப்பிட்டுட்டா உள்ளே போய் இதுக்கு காரம் சுலின்னு உடம்பெல்லாம் எரியிறது. அப்போ நமக்கு எரியாதுன்னா இந்த காரம் நமக்கு தாங்கும், ஆனால் அந்த சிசுவுக்கு தாங்காது. இது இத்தனையும் பண்ணி பனிக்கூடம் உடைந்து குழந்தை வெளியில் வரணும், வெளியில் வச்சே தலை ஒழுங்காக வெளியில் வரணும். மாறி எங்கேயானு கால் வெளியில் வந்ததுன்னு வச்சுங்கோ, உடனே கூப்பிட்ண வைத்தியரை கூப்பிட்டு கால் வெளியில் வரதே ஏதானு பண்ணுங்கோ, திருப்பி விடுங்கோ, கூப்பிடப்படுத்தான் திருப்பி படுத்தான்னு பெரிய ஆபத்து சொல்கிறாடோ இல்லையோ. அதுக்கப்புறம் சரின்னு தலையரை வெளியில் கொண்டு வரணும். பிறக்கறச்சேவே தலை குப்புறத்தான் குழந்தை பிறக்கிறது. அப்புறம் இவர் சதாபிஷேகம் வரைக்கும் என்ன பண்ணார்னால், பிறக்கிற அன்னைக்கு தலை குப்புற பிறந்தவர் 80 வயசு நிமிர்ந்து நிற்க பாடுபட்டார். இவ்வளோதான் பண்ணார் போல் இருக்கவர். ஏன்னா பிறக்கிற அன்னைக்கே நேர பிறந்திருந்தா தேவையில்ல, தலை குப்புறத்தான் பிறக்கிற அன்னைக்கு பிறக்கிறோம்னால் அன்னிலேருந்து கடைசி நாள் வரைக்கும் இவன் எப்போ நேரம் நிற்க போகிறான், இப்போ நேரம் நிற்க போகிறான்னால் மெதுவாக இது எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க தெரிஞ்சிக்க, நானும் பட்டபாடு, எங்கள் அப்பா அம்மா பட்டபாடு, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் வைராக்கியம் வந்துடாதா? பொறுமையே ரொம்ப பட்டிருக்கும் போல் இருக்கே. எந்த பெண்ணின் இடத்துலையும் பிரசவ காலத்தில் கேட்டு பாருங்க, பிரசவ வைராக்கியம்னு ஒன்று உண்டு என்றாவா சொல்கிறது. எப்போ இந்த பிரசவிக்கிறது இந்த பாடு பட்டுட்டோமோ இனிமேல் குழந்தையே பெறக்கூடாது அப்படின்னு ஒரு வைராக்கியம் வரும். ஆனால் அது அடுத்த குழந்தை பெறுகிற வரைக்கும் வரும் வைராக்கியம். அதே வைராக்கியம் நீடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சு கொடுத்தனால் அது பெண்களிடத்தில் மட்டும் இல்லாமல் ஆண்களிடத்துலையும் வர ஆரம்பித்ததுனால் அப்போ தான் நிஜமாக உள்ளத்தில் வைராக்கியம் பிடிக்கிறதுன்னு அர்த்தம். பரமாத்மனையோ ரத்தகா விரக்தகா அபரமாத்மனி, பரமாத்ம விஷயத்திலே காதல் வளர வேண்டும், அவனை தவிர மற்ற விஷயத்தில் காதல் அற்று போக வேண்டும். பரமாத்மாவிடத்தில் காதல் கூடுமானால் நித்திய வஸ்து எப்போதும் நித்தியமாக இருக்கார், மாறமாட்டார், அன்பு மாறாது. எனக்கு பிராப்தமானவர் பகவான், சம்பந்தம் இல்லாதவர் இல்லை, எப்போதும் நல்லவர், அவர் தான் மோட்சமும் கொடுக்க போகிறார். அப்போ அவரிடத்துல காதலை வளர்த்து கொள்ள வேண்டும், மற்ற இடத்தில் நிராசை ஏற்பட வேண்டும். இதையே தான் ஆழ்வார் ஒரு பாசுரத்தில், மார்பால் மனம் சுழிப்ப மங்கையர்தோள் கைவிட்டு நூற்பால் மனம் வைக்க நொய்விதாம்னு பாடினார். மால்பால் பகவானிடத்தே, மால்னா திருமால், மார்பால்னு சொன்னால் திருமாலிடத்தே மனம் சுழிப்ப, என் மனசு ஆசைப்பட்டு ஓடுறது, மார்பால் மனம் சுழிப்ப மங்கையர்தோள் கைவிட்டு, அப்போ தான் உலக இன்பத்தில் இருக்கிற ஆசை மெதுவாக குறையும். பாதமடைவதன் பாசத்தாலே மற்றவன் பாசங்கள் முற்றவிட்டு கோதில் புகழ் என்ன ஆழ்வார் சாதிக்கிறார். பாதமடைவதன் பாசத்தாலே பகவானுடைய திருவடியில் அடையறதுக்கு இருக்கிறது பாசம். அந்த பாசம் வளர வளர பாதம் அடைவதன் பாசத்தாலே மற்றவன் பாசங்கள் முற்றவிட்டு, பகவானை தவிர மற்ற பாசங்களை நன்னா விட்டு முற்றவிட்டு, அப்படின்னா ரெண்டில் எது முன்னாடி பாருங்க, வன் பாசங்களை முற்றவிட்டு பாதமடைவதன் பாசம்னு சொல்லலாழ்வார். பாதமடைவதன் பாசத்தாலே மற்றவன் பாசங்கள் முற்றவிட்டு, அப்போ அவரிடத்துல பாசத்தை வளர்த்து கொண்டால்தான் இது போகும். இந்த பாட்டில் ஒரு வேடிக்கையாக அர்த்தம் சொன்னார், நன்னா கேட்டுங்க. பாதம் அடைவதன் பாசத்தாலே, பகவானுடைய பாதங்களை அடைவதற்கு இருக்கிற விருப்பத்தாலே மற்ற வன் பாசங்கள் முற்றவிட்டு, மற்றபடிக்கு என்ன விழுத்து பிடிச்சிருக்கிறார், பெண்டிர் இடத்தை அகாரிடத்தை வாரிடத்திலே வீடு நிலம் நீச்சு அது இது ஆனை குதிரை எல்லா இடத்துலையும் பாசம் வச்சிருக்கேன்னு இல்லையோ, அது வலிமையான பாசம் வன்மையான பாசங்கிறார். அப்போ வலிமையாக இருந்தால் விடுவது கஷ்டம்னு அர்த்தம். ஆனால் பகவானை பற்றி சொல்லும்போது பாதமடைவதன் பாசத்தாலேனால் பாதமடைவதன் வன் பாசத்தாலேன்னு அவர் போடலை, அங்கே மட்டும் பாதமடைவதன் பாசத்தாலே. அப்போ இயற்கையில் பாசம் வச்சாலே போரும், அவர் திருவடி கிடச்சிடும். ஆனால் நாம் வச்சிருந்துக்கிற இந்த உலக இன்பத்தை துறக்கிறதுக்கு துறக்கணும்னு வெறுமை நினச்சாலாம் போராது, வலிமையாக இருக்குது பாசம், ஓங்கி கட்டப்பட்டு தொலைச்சா தான் தொலைக்கிறதுக்கே முடியும். அப்போ அவரிடத்தில் ஆசை வருவது இயற்கை, உலக விஷயத்தில் ஆசை போவது அவ்வளவு சுலபம் அல்ல. எதே போல மேலே ஜலம் வருது இல்லையோ, அப்படி இதுலேருந்து அரசாங்கத்துலேருந்து தண்ணீர் விட்டுடுறா, கீழே ஒரு தொட்டி கட்டி வச்சுருக்கோம், அதில் வந்து ஜலமெல்லாம் விழுந்துடுது. இது எங்கேன்னு மேலே மேல் மாடியில் இருக்கிற தொட்டி கேத்தனமோ இல்லையோ, ஒரு யந்திரத்தை போட்டு அப்படி சுற்றினோம்னா அது உடனே கிடுகிடுகிடுன்னு மேலே போய் ரொம்ப விடுறது. அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம குழாயில் வரணுமோ இல்லையோ, குழாயை திறந்த உடனே வந்துடுமா? ஒருத்தர் கேட்டால், இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு யந்திரத்தை வச்சு ஏற்றினீரே, ஆனால் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஏன் யந்திரமே போடலைன்னால்,
பொடுவலா கீழேந்து மேட்டில் ஜலத்தை ஏற்றணும்னா யந்திரம் வச்சா தான் ஏற்ற முடியும். மேட்டிலேருந்து பள்ளத்துக்கு வருது தானே திறந்தா வந்துடாதோ? அதை போல் பகவானிடத்தில் விருப்பங்கிறது தானே ஏற்பட்டுவிடும், சுலபம், அது ஒன்றும் கட்டம் கிடையாது. ஆனால் மற்ற விஷயத்தை தொலைக்கணும் பாருங்க, யந்திரத்தை வச்சு தடராபல தள்ளியாக வேண்டும். அதனால தான் மார்பால் மனம் சுழிப்ப மங்கையர்தோள் கைவிட்டு நூற்பால் மனம் வைக்க நொய்விதான்னு பாடினார். இது இத்தனையுமே சேர பிடித்து காஞ்சி வரதராஜ பெருமான் விஷயத்தே ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துக்கு பொருள் என்னான்னு பார்ப்போம். ஸ்ரீ வேதாந்த தேசிகன் இந்த ஊரில் எழுந்துருளி இருந்தார். அவருக்கு வித்யாரண்யர் வித்யாரண்யர்னு நண்பர். அவர் பெரிய பண்ணையா பெரிய ஜமீன்தாரா ஆந்திர பிரதேசத்தில் வாழ்கிறார். ஆனால் இவருக்கோ துளியும் காசில் ஆசை கிடையாது. இவர் வைராக்கியத்தோடு இருக்கார். காசு பற்றில்லை, மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை எந்த பச்சமில்லாத வாழ்ந்துட்டுருக்கார். ஆனால் வறுமையில் தானே இருப்பார். அந்த நாளில் ஆச்சாரியர்கள் எல்லாருமே வறுமையில் இருந்திருக்கா, அதை வறுமைன்னு அவன் நினைத்ததே கிடையாது, ஆனந்தமாக தான் வாழ்ந்திருக்கார். அந்த சுவாமிக்கு பிக்ஷை போடுவாளாம். பிக்ஷை எடுத்து உஞ்ச விருத்தி பண்ணிட்டு வரச்சே அப்போ அவள்லாம் நெல்லு மணி போடுறா. போடுறச்சே கூடவே தங்கத்தில் சின்ன சின்னதாக மணி பண்ணி போட்டு பார்க்குறா. இவர் அந்த தங்கத்தை எடுத்துக்கிறாரா பார்ப்போம். இவருக்கு நெல்லில் விருப்பமா, நெல்லாட்டம் தங்கம் இருந்தால் அதுலேயும் விருப்பமானு போட்டால் வீட்டுக்கு வந்து புடச்சி பார்க்குறார். தங்கத்தில் நெல்லு மணி இருக்குதுன்னு தெரியறது. பார்த்து புடச்சி அதை எடுத்து கல்லை தூக்கி போடுவோமோ இல்லையோ? அரிசியை புடச்சா அதில் இருக்கிற கல் எடுக்க மாட்டோமா? கல் எடுத்து போடுற மாதிரி ஏன் நாள் சமைச்சா சாப்பிட முடியாது. அதே மாதிரி அவரை பொறுத்த வரைக்கும் தங்க அரிசியும் சமைச்சா சாப்பிட முடியாதோ இல்லையோ, கல்லையும் சமைச்சா சாப்பிட முடியாதோ இல்லையோ, தூக்கி வெளியில் போட்டுரு. நமக்கு தேவை அரிசி சோறு, பெருமாளுக்கு கண்டரோட பண்ணணும். தங்கச்சோறு பண்ணால் பெருமாள் சாப்பிடுவாரான்னா, கல் சோறு பண்ணால் பெருமாள் சாப்பிடுவாரா? எது அவர் அமைச்சு செய்ய மாட்டாரோ தூக்கி போட்டுரு, எது நம்மால் சாப்பிட முடியாதோ தூக்கி போட்டுரு. அது கல்லாக இருந்தாலும் அதே தான், தங்கமாக இருந்தாலும் அதே தான். பார்த்து மணிகள் எடுத்து பொறுக்கி போட்டார். கண்ணன் கீதையில் சொல்லச்சே, சம அஸ்ம காஷ்ட லோஷ்ட, அஸ்மம் காஷ்டம் லோஷ்டம், மண்ணாங்கட்டி கல் மரம் இதெல்லாம் வாசலார நம்ம நடந்துட்டு போகிறச்சே காலில் படுமோ இல்லையோ, அதே பக்கத்தில் ஒரு வைரக்கல்லாட்டம் வேண்டாம், ஒரு முத்து சிப்பி வெள்ளி ஆட்டம் பளபளத்தா கூட போகும், நெதம் வெள்ளி வேண்டாம் நெதம் வைரம் வேண்டாம், ஒரு கண்ணாடி கல் கிடந்தா கூட ஒருவேளை வைரமாக இருக்குமோ அப்படின்னு திரும்பி பார்க்குறாராம். அதுன்னு அதுவும் கல் தானே. இப்போ இந்த கல்லை காலால் எட்டி உதச்சின்னு போனியே, அப்போ வைரக்கல்லும் கல் தானே, அந்த கல்லையும் உதைக்க மாட்டானா? மாட்டோம். ஆனால் கண்ணன் சொல்கிறது, பகவானை தவிர ஆத்மாவை தவிர மற்ற அத்தனையும் அஸ்மம் காட்டம் லோஷ்டத்தை போல எடுத்துக்க பழகிக்கணுங்கிறார். வேதாந்த தேசிகன் பழகி இருந்தார். அவரிடத்துல இருந்த அரிசி எல்லாத்தையும் தங்க அரிசி எல்லாம் தூக்கி போட்டு விடுறார். அந்த அளவுக்கு வைராகியம் இருக்கிறவர். வித்யாரண்யர் ஆள் விட்டு அனுப்பிச்சார், நீங்க வந்துரு, உனக்கு நன்னா பொன்னாட போத்தி தோடா போட்டு நிறையா பங்கப்புற தங்க நாணயம்லாம் பரிசு கொடுத்து உன்னை ரொம்ப நன்னா வச்சுக்கிறேன்னார். இவருக்கு உள்ளூர கோபம், என்ன போய் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டுருக்கானே, இப்போ இவனுக்கு பாடம் புகட்டணும்ட்டு வந்திருந்தவனை ஒரு தர அஸ்திகிரிக்கு மேலே போய் சேவிக்க சொன்னார். தேவப்பெருமாள் எழுந்தருளி இருக்கும் க்ஷேத்திரம் சத்யவிரத க்ஷேத்திரம், புண்ணியக்கோட்டி விமானத்தின் நிழலிலே எழுந்துருளி இருக்கிறார். நாம் ஒரு புண்ணியம் பண்ணோம்னா கோடி புண்ணியம் ஆகும், அதனால தான் புண்ணியக்கோட்டி விமானம்னு சொல்கிறோம். சத்யவிரதம், இங்கே எது நடந்தாலும் சத்தியம் சத்தியமாகவே பரிமளிக்கும் அப்படிப்பட்ட அந்த பெருமான் போய் ஒரு தடவை நான் சேவிச்சிருக்கேனே, ஒன்றும் புதுசு இல்லையேன்னா, எனக்காக சேவிச்சுட்டு வா, போய் திரும்ப ஒரு தடவை சேவிச்சுட்டு வந்தார். அப்போ இந்த சுவாமி ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சிது, இப்போ சொல்கிறேன், எங்கள் அப்பா எனக்குன்னு சேர்த்து வச்ச சொத்து ஒன்றுமே இல்லை, நான் அஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சிது, தந்தை சேர்த்த சொத்து என்னிடம் இல்லை, நான் மயா கிஞ்சித் ஆர்ஜிதம், நானாக சேர்த்த சொத்தும் ஒன்றுமே என்கிட்ட கிடையாது. நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சிது நமையா கிஞ்சித் ஆர்ஜிதம், ஆனால் என்கிட்ட ஒரு சொத்து இருக்குது, நான் சேர்த்ததில்லை வாரிசு சொத்து இல்லை, தந்தை சேர்த்து கொடுத்ததும் கிடையாது போல். ஆனால் அஸ்தி மே ஹஸ்தி செயலாக்கிறே வஸ்து பைதாமகம் தனம், எங்கள் தாத்தா சேர்த்து வச்ச தொத்து மலைக்கு மேலே இருக்குன்னாரோ. யார் உங்கள் தாத்தா, உங்கள் பாட்டி யார், தாத்தா யார், அவர் எந்த மலைக்கு மேலே எந்த சொத்து சேர்த்து வச்சிருக்கார், யார் சேர்த்தாள்னா, உலகத்துக்கே தாத்தா பிரம்மா, நான்முக கடவுளை பிரம்மாவைத்தான் லோகத்துக்கே பிதாமகன்னு சொல்லுவா, அவர் தான் எனக்கும் தாத்தா. அவர் ஒரு சொத்து சேர்த்தார், அதாவது வேகவதி ஆறு ஓடி வந்ததே அவர் வளர்த்த யாகத்தை தடுப்பதற்காக பெரிய அஸ்வமேத யாகம் பண்ண ஆரம்பித்தார் பிரம்மா. சரஸ்வதி தேவி தர்மபத்னி அவளை கூட்டு வச்சுன்னு தான் பண்ணியிருக்கணும், ஆனால் அவளை வைத்து கொள்ளாமல் சாவித்ரி தேவியை வச்சுன்னு பண்ண பார்த்தார். சரஸ்வதிக்கு கோபம் வந்துடுத்து, விட்டேனா பார், உன் யாகத்தை இப்போவே நான் அழிச்சுட போகிறேன், அதுக்காக ஒன்று ஒன்றா பண்ணான்,
இருட்டை பிடிச்சி ஏவி விட்டா உடனே விளக்கொளி எம்பெருமான் வந்து தன் கையில் விளக்கை ஏந்தி கொண்டு இருட்டையெல்லாம் போக்கி விட்டார். ஆங்காங்கு பூதம் பேய் விசாசு இதெல்லாத்தையும் ஒரே எதிரியா ஏவி விட்டா அட்டபுஜத்து பெருமாள் தோன்றினார். அவ எல்லாரையும் ஓட்டி விட்டுட்டான். ஆனகளையா அனுப்பிச்சு விட்டா அதையும் தாழலே. வேளுக்கை ஆளறி பெருமாள் தோன்றினார், ஆனையெல்லாம் ஓட்டி விட்டுட்டான். அதுக்கப்புறம் இதெல்லாத்தையும் இந்த யஜ்ஞ பூமியை விட்டாத்தானே ஆபத்து, மொத்தத்தையும் ஒண்ணுமில்லாத ஆக்கிடுவோன்னு வேகவதி நதி வேகமா ஓடி வந்து யாகசாலையே அழிக்க பார்க்க நல்ல வேளை திருவக்கா பெருமாள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் குறுக்கே அணையாக படுத்து கொண்டு வேகவதி யாகசாலையை அழிக்காம தப்பிக்க விட்டுட்டார். இந்த நாலு பெருமாள் எழுந்துருளின பிற்பாடு மெதுவா இப்ப வைகுந்தத்துல இருக்கிற பெருமாள் யோசிக்கிறார், நாம கீழே போய் பிறக்க வேண்டும். அதுக்குத்தான் திவ்யமான புண்ணிய கோட்டி விமானத்தோட இன்னைக்கு நாம சேவிக்கிற விமானத்தோட மேலிருந்து கீழே இறங்கினார். வந்தவர் பிரம்மா கொடுத்த அவிர்பாகத்தை ஏற்றுக்கொண்டார். ஒத்தருடைய கண்ணுக்கும் படாமல் இருக்கும் பகவான் இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு படுறாபல இருக்காரோ இல்லையோ. எம் பரோட்சம் உபதேசத்திரை நேத்தி நேத்தி பரபர் யுதாசதா புறத்தாழ்வான் ஆச்சரியமா சாதிக்கிறார். வேதாந்தம் இவனை கண்ணால் பார்க்க முடியாதுன்னு முடித்து விட்டது. பரோக்ஷம்னு சொன்னால் கண் கொண்டு பார்க்க முடியாதவர், அபரோக்ஷம்னு சொன்னால் கண்ணால் பார்க்கலாம் காதால் கேட்கலாம்னு அர்த்தம். எம் பரோக்ஷம் உபதேசத்திரை த்ரை வேதம் நேத்தி நேத்தி பரபர் யுதாசதா ந இந்த பிரம்மத்தை இப்படி தெரிஞ்சிக்க முடியாது, இப்படி தெரிஞ்சிக்க முடியாது, இப்படி தெரிஞ்சிக்க முடியாது இப்படியே சொல்லியிருக்கு. ஆனால் இன்னைக்கு நாம் எல்லாம் கண் கொண்டு பார்க்கும்படி மேலே இருக்காரு என்னால். யார் சேர்த்து வச்ச சொத்து? பிரம்மா சேர்த்து வச்ச சொத்து. அப்போ நமக்காக காஞ்சி வரதராஜ பெருமாளை சொத்து போல சேர்த்து ஜாகிரதையாக பாதுகாத்து வச்சிருக்கார். மலைக்கு மேலே வச்சிருந்தாலே பாதுகாப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனாலதான் அஸ்திமே ஹஸ்தி சைலாகிரே வஸ்து பைதாமகம் தனம், பிதாமகர் சேர்த்து வச்ச சொத்து மேலே இருக்கே. வந்திருந்த ராஜசேவகருக்கு ரொம்ப புரியல, என்ன சொல்றீருப்போ பெரிய சொத்துங்கிறீர், பிரம்மா சேர்த்து வச்ச சொத்துங்கிறீர்னா. ஆகவே எங்கிட்ட நிறைய சொத்து இருக்கு, உன் சொத்து வாண்டான்னு சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல வந்தது அதுதான், உன்னுடைய சொத்தை வச்சுன்னு ஒன்றும் தபடிக்கு பிரயோஜனம் கிடையாது. எந்த சொத்து சிறந்த சொத்து? பகவான் தேவப்பெருமாள் சொத்து தான் சிறந்தது, அதுவே போரும்னு சொன்னார்னால் அது அவருடைய வைராக்கியத்தை உணர்த்தும். பிரயச்ச பிரயச்ச.